இன்னைக்கான எபிசோட்ல ரோட் சைட் காளான் வீட்டுல எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்க போறோம். சோ தேவையான பொருட்கள் காளான், கோஸ், ஆனியன், இஞ்சி பூண்டு விழுது, கார்ன்ஃபிளார், மைதா மாவு, உப்பு, மிளகாத்தூள், மல்லித்தூள், டொமேட்டோ சாஸ் அப்புறம் தேவையான அளவு எண்ணெய். ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல காளான் எடுத்துக்கோங்க. அப்புறம் கோஸ் போட்டுருங்க தேவையான அளவு. 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் கார்ன்ஃபிளாருக்கு 1/2 ஸ்பூன் மைதா மாவு ஆட் பண்ணிக்கோங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கோங்க. ஸோ அது நல்லா சூடானதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த காளான் மாவை வடை மாதிரி நல்லா தட்டி அதை போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க. ஒரு கோல்டன் ப்ரௌன் டெக்ஸ்சரில் வந்ததுக்கப்புறம் அதை எடுத்து தனியாக வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாய் எடுத்து எண்ணெய், ஆனியன்ஸை நல்லா போட்டு ஒரு கோல்டன் ப்ரௌனில் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் பச்சை மிளகா, அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது, இது மூணுத்தையும் சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கணும். வதக்கினதுக்கப்புறம் இந்த டொமேட்டோ சாஸ் வச்சுருந்தோம் இல்லையா, அது கொஞ்சம் போட்டுக்கணும். ஸ்டிர் பண்ணதுக்கப்புறம் ஒரு நல்ல கன்சிஸ்டன்சி வர்றதுக்காக நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுறோம். ரொம்ப சாலிடாகவும் இல்லாமல் லிக்விடாகவும் இல்லாமல் ஒரு நல்ல கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் அந்த வறுத்து வச்சிருந்த காளானை அதுக்குள்ளே போட்டு ஒரு 4 கிண்டு கிண்டிட்டிங்கனாவே உங்கள் ரோட் சைட் காளான் ரெடி. அதை பிளேட்டிங் பண்ணும்போது மேலே ஆனியன்ஸ் அண்ட் கார்ன் போட்டிங்கன்னா இன்னுமே அற்புதமாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ உங்கள் ரோட் சைட் காளான் வீட்லேயே ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் போடுங்க எப்படி இருந்துச்சுன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்யூ.